பப்பாசியும் இணைந்து நடத்தும் ஐந்தாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழா இன்று நாடே வியக்கும் நான்காம் நாள் அருமையான கருத்தரங்க நிகழ்வு. வாசிப்பை நேசிப்பாய் சுவாசிப்பாய் கொண்டு தம் அறிவுதாகம் தீர்க்க வருகை புரிந்திருக்கும் அத்துணை பெரியோர்களுக்கும் அவைசார் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி அனைவரும் வரவேற்பதிலே பொருணை நெல்லை புத்தக திருவிழா பெருமையடைகிறது. ஒரு கற்றறிந்த சமூகம் மட்டுமே குற்றமல்லா குடிமக்களை உருவாக்க முடியும். ஆம், புத்தகங்கள் மட்டுமே புத்தியை நேர்படுத்த முடியும். எனக்கு தெரிந்து ஒரு காலத்தில் நெல்லை அல்வாவிற்கு புகழ் பெற்று அல்வா திருநெல்வேலி என்று இருந்தது. என்ன நடந்ததோ தெரியவில்லை, இடையிலே அறிவால் திருநெல்வேலியாக மாறி இன்றைக்கு பல்வேறு புத்தக திருவிழாக்களால் அறிவால் திருநெல்வேலியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நெல்லையின் பெருமையும் புத்தக திருவிழாவின் அருமையும் நம்மால் உணர முடிகிறது. இந்த உயர் பெருமையை உணர்ந்து இங்கே உயர்த்தி பிடிக்க வந்திருக்கின்ற காவல்துறையின் கண்ணியம் மிகுந்த மரியாதைக்குரிய திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பா சரவணன் இந்திய காவல் பணி அவர்களை எங்களுடைய பொருணை நெல்லை புத்தக திருவிழாவின் சார்பில் வரவேற்பதிலே பெருமையடைகிறோம். அதே போல இங்கே நமது உலகத்தையும் வாழ்க்கையும் வரைபடங்களின் உதவியுடன் முன்னேற்ற முடியுமா என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற புவியியலாளர் திரு ராஜ்பகத் பழனிசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து இங்கே திருநாஞ்சில் நாடன் அவர்கள் சொல்லக்கும் சுடுசரம் என்ற தலைப்பில் தமது சிறப்புரையை வழங்க வந்துள்ள 2010 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை தனது சூடிய பூசூடர்க்க என்ற சிறுகதை தொகுப்பிற்காக பெற்றுள்ள ஐயா நாஞ்சில் நாடன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தலைகீழ் விகிதங்கள், என்பில்லதனை வெயில் காயும், மாமிச படைப்பு, மிதவை, எட்டு திக்கும், மத யானை போன்ற அற்புத நாவல்களோடு ஏறத்தாழ 180 மேற்பட்ட சிறுகதைகளின் படைப்பாளராக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் கன்னட தமிழிலக்கிய தோட்ட விருது, கண்ணதாஸ் விருது, கலைமாமணி விருது என எண்ணற்ற விருதுகளின் சொந்தக்காரர், 45 ஆண்டுகால இலக்கிய அனுபவம் அந்த ஐயா திரு நாஞ்சில் நாடன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறோம். அடுத்தபடியாக பாரத் என்ற ஒரு மானுடன் என்ற தலைப்பில் இங்கே சிறப்புரை வழங்க வந்துள்ள 2021 ஆண்டிற்கான தமிழக அரசின் மகாத்மி பாரதியார் விருதினை தமிழக முதல்வர் கையினால் பெற்ற மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், திரைப்பட ஆவண இயக்குனர் என்ற பன்முக ஆளுமைக்கு சொந்தக்காரரான உயர்ந்த மனிதர் திரு பாரத் கிருஷ்ணகுமார் அவர்களை இங்கே வருக வருக. ராமையாவின் குடிசை போன்ற திரைப்படங்களின் இயக்குனர், எனக்கு இல்லையா கல்வி, வாச்சாத்தி போன்ற ஆவணப்படங்களை நமக்கு அளித்தவர், அப்பத்தா, கோடி, அருந்தவ பன்றி போன்ற அருமையான படைப்புகளை தமிழுக்கு வழங்கியவர். ஒன்று மட்டும் உண்மை, இன்றைக்கு திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் உரையாற்றி வந்திருக்கிறார்கள், வானமே சற்று அமைதியாக இருக்குமாறு உன்னை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே இடியும் மழையும், தமிழ் மழையும் இங்கே பொழியவிருக்கிறது. அன்புக்குரிய என்னுடைய மூத்த சகோதரர், மதுரை கவியகத்தில் என் போன்றவர்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய மரியாதைக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமைப்படுகிறேன். நன்றி உரை வழங்க வந்திருக்கிற ஈஸ்வரன் அவர்களையும் வரவேற்று இதோ இந்த அருமையான கருத்தரங்கம் இப்போது துவங்குகிறது.